எலிமின் ஜீவ நீற்றும் வழியாக இந்த நாளில் கூட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு நாம் நம்பி இருக்கும் ஆனந்த பாக்கியம் என்ற தலையிலே பேச வாஞ்சிக்கிறேன். தீத்து 2:11-13 வரைக்கும் வேதத்தை வாசிக்கும் போது என்ன ஆனந்த பாக்கியம் என்று தெளிவாக காண்பிக்கிறது. முதலாவது, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கும் தேவ கிருபையானது பிரசன்னமானது, அது நமக்கு ஆனந்த பாக்கியம். அது என்னையும் உங்களையும் அது சேர்ந்துள்ளது. 2வது காரியம், நமது ரட்சகரும் இயேசுவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வது காரியம், உலக ஆசைகளை வெறுத்து தேவ பக்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ண இந்த ஆனந்த பாக்கியம் போதிக்கிறது. இயேசு பிறப்பதற்கு முன்பே இந்த ஆனந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த சிலர் வேதத்திலே உண்டு. முதலாவது சிமியோனை பார்க்கலாம். லூக்கா 2வது அதிகாரத்திலே இவன் தேவ பக்தி உள்ளவன், நீதி உள்ளவன், இயேசுவை காணும் முன்பே மரிப்பதில்லை என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அதனால் அவன் அந்த தான் நம்பியிருந்த அந்த ஆனந்த பாக்கியமாக இயேசுவை கண்டு கொண்டான். அதன் பின்பாடு அவன் மரித்தான் என்று பார்க்கலாம். அந்நாளை குறித்து போடப்பட்டிருக்க அதே லூக்கா 2வது அதிகாரத்தில் 84 வயது நிரம்பிய ஒரு விதவை பெண் இரவும் பகலும் உபவாசமாக ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணி காத்து கொண்டிருந்தாள். இவளும் கண்டு தேவனை புகழ்ந்தது கூட மாத்திரமல்ல, இந்த காத்திருந்த யாவருக்கும் அதே இயேசுவை குறித்து அறிவித்தாள் என்று பார்க்கிறோம். 3வது மனுஷன் லூக்கா 23வது அதிகாரத்திலே யோசேப்பாகிய நீதிமான், இவன் உத்தமன் ஆலோசனைக்காரன் போடப்பட்டுள்ளது. இவனும் அந்த ஆனந்த பாக்கியமாகிய இயேசுவை காண காத்திருந்தான், கண்டு மகிழ்ந்தான்னு பார்க்கிறோம். இந்த 3 பேர்களும் தங்கள் நேரங்களை செலவழித்து அந்த ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள், இயேசுவை பெற்றுக்கொண்டார்கள். அதனால் இந்த ஆனந்த பாக்கியமான இயேசுவை கண்டு கொண்டிருந்து வேதம் கூறுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்று இயேசு நமக்காக இந்த பூமியிலே பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார் அல்லவா. அவர் இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அந்த ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இந்த கால வெளியில உங்களை அழைக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு அந்த தருணம், அதை பெற்றுக்கொள்ள இந்த அருமையான கால வெளியில இயேசு உங்களை அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அந்த ஆனந்த பாக்கியம் நிரந்தரமாக கிடைக்க, சமாதானம் கிடைக்க, சந்தோஷம் கிடைக்க அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உங்களுக்கு கிருபை கிடைப்பதாக ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, வேதம் சொல்கிறது ஆனந்த பாக்கியத்தை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக, இயேசுவே உண்மை கண்டுகொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியப்பா. இந்த கிறிஸ்துமஸ் பிறந்த நாட்களில் உண்மை துதித்து பாடி கொண்டாடுற வேளையில ஆண்டவரே, நாங்களும் உண்மை கண்டுகொள்ளத்தக்கதான கிருபை தருவீராக. நன்றி.